வருத்தமான அதே சமயம் இந்த சங்கத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா அந்த எலெக்ஷனுங்கிற பேரில் திரும்ப தானே வரணுங்கிறதுக்காக அந்த பழைய டீம் பண்ண மிகப்பெரிய அராஜகம் ஒன்று இருக்குங்களா, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தூங்காமல் சாப்பாடு இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜட்ஜுங்கிற பேரில் அவங்களே தீர்மானிச்சுட்டு ஒரு எலெக்ஷனில் எவ்வளவுலாம் தப்பு நடக்க முடியுமோ அவ்வளோலாம் பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் வியாழக்கிழமை எலெக்ஷன் வச்சது, அதுவும் தொற்று பயங்கரமாக பரவும் போது எலெக்ஷன் வச்சது. இதையெல்லாம் நாங்கள் தடுத்து கேட்டதுக்கு உங்கள் டீமே டீபார் பண்ணிடுவோம் சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த சூழலில் இன்றைக்கி ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க, ஆனால் மீட்டிங்க்கு ஜட்ஜ் வரல. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எனக்கு கொரோனா இருக்குது அதனால நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இவங்களே இன்னும் 2 பேரை தேர்தல் ஏரியா வச்சிருக்காங்க, அதில் ஒருத்தர் ஷூட்டிங் போயிட்டாரு, இன்னொருத்தர் நம்ம சின்னத்திரையை சேர்ந்த மெம்பரே உள்ளே வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு விதமான தவறாகவே இங்கே நடந்துகிட்டு இருந்தது. இந்த சூழலில் ஏன் மீட்டிங் நடத்தலை அப்படின்னு நாங்கள் கேட்டோம். எதுக்கு ஏன் இப்படி ஒரு ஜட்ஜை வச்சிங்க, இதை சரியாக நடத்தியிருக்கலாமே, ஏன் விளையாடுறீங்க ஒவ்வொரு முறையும், அதாவது 9ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஓட்டு போட வந்துட்டு திரும்பி போனவங்க 400 பேருக்கு மேலே, ஏன் தெரியுமா, அவங்களுக்குலாம் முறையான மெசேஜை கொடுக்கல, ஒரு முறையற்ற நிர்வாகம், மெம்பர்ஸை மெம்பர்ஸாக மதிக்கலை, பதவி ஆசை பதவி வெறி. அந்த வெறியில் இப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க, பூட்டுங்க ஆனால் சாவி எங்ககிட்ட கொடுங்க. எதுக்கு சாவி வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க டீம்லேருந்து சில பேரும் அந்த சாவியை கொடுக்காம அடிதடி சண்டை வரைக்கும் வராங்க. என்ன காரணம், அந்த சாவியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சின்னத்தறி அறைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள், இப்போ பூட்டப்பட்டிருக்கு, சாவி ரெண்டும் வந்து போலீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இவ்வளோ ஒரு கேவலமான நிர்வாகம் இன்னைக்கு சங்கத்தை பூட்டுற அளவு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், பட் நாங்கள் உண்மையானவர்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ சங்கம் பூட்டி இருப்பது ஒரே ஒரு காரணத்திற்காக தான், சங்கத்தை காப்பதற்கும் சங்க நலனை காப்பதற்கும் சங்க மெம்பர்ஸை காப்பதற்கும் தான். ஒரு தரமற்ற நிர்வாகம் முறையற்ற நிர்வாகம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக தெரியும். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கும். நன்றி.